ஒரு 10 வருஷமா இருந்து ஈரோடுக்கு ஒன்றும் பண்ணது இல்லைங்க தென்னரசு. பட் இவங்க வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சாக இன்னும் இந்த ஈரோடு மக்களுக்கு இன்னும் பல வேலைங்க நல்லதா ஆகும். ஈரோடு சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் வந்து பூரா ஜவுளி தான், நூல் விளையாட்டம் அதிகம். வாக்குக்கு வந்து பணம் கொடுத்தா வாக்கு வாங்குறாங்க, நாங்கள் வந்து பணம் கொடுக்காம எங்களுடைய கட்சியோட கொள்கையில. நான் நாம் பிள்ளைக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆனால் வாய்ப்பு வந்து டிஎம்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த ஈரோடு தொகுதி கலை நிலவரம் எப்படின்னா இருக்குது? இந்த நிலவரம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஒரே ஈவனாக தான் இருக்குது. அது ஏடிஎம்கே ரெட்டையில் வர்றதே வருது. சின்னதுக்காகவும் ஓட்டு போட்டுறாங்கன்னா நாடு உருப்படாது. சரிண்ணா, மக்கள் நலனுக்காகவும் மக்களோட சேவை செய்யணும் அப்படிங்க எம்ஜிஆரோட பாணிலையும் காமராஜர் பாணிலையும் இந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சாங்கன்னா தான் நாடு நல்லாயிருக்கு, நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமான வேலை செய்கிறதே ஒரு மனிதனோட உரிமையை இழக்கிறது. இந்த சீமான்ங்கிறது இது இதுவரைக்கும் அவர் வரவே கிடையாது. அவரை மூணாவதாக உட்கார வச்சா எப்படி இருக்கும் ஆட்சிங்கிறது, அவரை யாராவது மக்கள் தேவை பண்ணி உட்கார வச்சாங்கன்னா. ஈரோட கிழக்கில் அவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு அதாவது ஓட்டு வாங்க? ரெண்டு ஒருத்தர் தான் சொல்கிறாங்க சீமானை பற்றியே. மித்தவங்களா மெயின் இந்த ரெட்டையால சூரியன் கலைஞர் ஆட்சி தான். சீமானவர்கள் வெற்றி வாய்ப்பு 100% உண்டு. அதுக்கு காரணங்கள் என்னென்னா, இந்த 50 காலமாக இந்த திராவிடம்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் வைப்பார்னு எதிர்பார்க்குறோம். அதுக்குள்ள காரணங்கள்லாம் அவர் உள்ளது சொல்கிறாரு. விவசாயங்கள், மலைகள், மணல்கள் எல்லாம் திருட்டு போகுதுன்னு சொல்கிறாரு. அது உண்மையான நிலவரம் தான். அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி, இவங்க 500 ஓட்டு போடுவாங்க, 1000 ஓட்டு போடுவாங்க, இந்த 5 இவங்கள்ட்ட போய் எதையும் எதிர்பார்க்க முடியாது. கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சும். அதுக்கு உதாரணமாக பல உதாரணங்கள் எடுத்துக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பேனா செலவு வைக்கிறோம் அப்படின்னா தேவையில்லை. மக்கள் அவ்வளோ சிரமப்பட்டுருக்கான், அங்கே நிதி பற்றாக்குறையாக இருக்குது, ஆசிரியர்கள் போராடுறாங்க, டாக்டர் போராடுறாங்க, நர்ஸுகள் செவாலியர் போராடுறாங்க. இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. பேசி தீர்த்துக்குவோம், எவ்வளோ தான் தீர்க்க போகிறீங்க, ஒன்றும் தேக்க முடியாது. நான் எந்த கட்சியும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது. சரிண்ணா, சீமான் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். சீமான் 100% இதில் ஈரோடு தொகுதியில் வெற்றி பெறுவார். யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மேலே என்ன சொல்லணும், எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அவங்க இந்த பக்கம் வராங்கங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ரோடு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பறிச்சு பறிச்சு வச்சிடறாங்க, நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. மொதல் விஷயம் டஸ்ட்டு, கொரோனாலேருந்து வெளியே வரதே பெரிய விஷயம். ரெண்டாவது அந்த டஸ்ட்டில் வந்து சளி பிடிச்சி அதெல்லாம் வெளியே வர்றது பெரிய விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த முதல்ல பாருங்கள், அடுத்தது எலெக்ஷனுக்கு போய்க்கலாம். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. என்னங்க நான் சொல்கிறதுக்கு இருக்குது, மொத்தத்தெல்லாம் நாடு நாசமாக போகுது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியுது, அவ்வளோதான். யார் வந்தால் சரியாகும் நாடு அப்படின்னு சொல்கிறீங்களா? அது யார் யார் வந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சது முடிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். நாடு நாசமாக போச்சு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒப்பினி. யார் ஜெயிப்பாங்கிறது நம்மளுக்கு சொல்ல முடியாது. நல்லா ஒர்க் நடந்துட்டுருக்கு. சரிண்ணா, அரசியல் எலெக்ஷன் வேலைகள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஈரோடு சிட்டி பயங்கர பிஸியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொடி, எங்கே பார்த்தாலும் மக்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பிரச்சாரம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா மக்கள்? மக்கள் அந்த பக்கம்லாம் பார்த்தேன், இப்போ நான் போயிட்டுருக்காங்க.
சரிண்ணா. வீடு வீடாக கேன்வாஸ் பண்ணுறாங்க, எப்படி என்ன சொல்கிறதுன்னு கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷனில் வந்து யார் ஜெயித்தாலும் ஆட்சிக்கோ வேறு எதுக்கோ எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. அதனால் இடைத்தேர்தல், ஒரு இடைத்தேர்தலை இவ்வளோ செலவு பண்ணி பண்ண வேணுங்கிற அவசியம் தேவையில்லைங்க. ஆனால் நிறைய செலவு செய்யப்படுதா சார்? கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து இதுக்கு முன்னே நடந்த சட்டமன்ற தேர்தலையும் எல்லாத்துலேயுமே பணத்தை வாரி இறைச்சாங்கங்க எல்லா பக்கமுமே. அது வந்து சந்தேகமே இல்லை. அது எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மக்களுக்கு தெரியும், மக்கள் வாங்குறாங்கல்லங்க. சரி, இப்போ திமுக வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சி, ஒன்றரை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆட்சி வந்திருக்கு, நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க, இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லையா? சிறப்பாக இருக்கான்ட்டா எல்லா ஆட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல நமக்கு. இதில் மக்கள் இப்போ ஓட்டு போடுறவங்க மத்தியில் வந்து எதை வச்சு ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதை வச்சு ஓட்டு போட போகிறாங்க? எல்லா கட்சிக்கும் ஒரு தைரியம் இருக்குதுங்க. கடைசி நேரத்தில் 2000-3000 கொடுத்தா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்குது. சரி, எப்படி ஆட்சி பண்ணாலும் சரி. நான் இப்போ அதிமுகவும் கொடுக்குற காசு தான் திமுகவும் கொடுக்க போகுது. கண்டிப்பாக ஒரே காசு வந்து ரெண்டு பேரும் ஒரு 3000-3500 கொடுத்தாங்கன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 ஓட்டு இருந்ததுன்னா ஆளுக்கு 2 ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி போட்டுருவாங்க, அப்படி போட்டுருவாங்க. யாரும் வாங்கின காசுக்கெல்லாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. கரெக்டாக இருக்காங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க. எல்லாருமே காசு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. காசு கொடுக்காதவங்கள வந்து அவங்க வந்து ஒரு கட்சியாகவே நினைக்கிறதில்ல. ஈரோடு கிழக்கு தொகுதியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை நிறைய இருக்குது. ஒன்று முதல் சொன்னோம்னா சாக்கடை, இல்லை கொசு, எல்லாம் அதுலேருந்து எல்லாமே வருது. காய்ச்சல் இது எல்லாமே வருது. என்னன்னா டிச்சு மொழி நல்லா பண்ணி தரணும். ரோடு அப்படி பிரச்சனைனா நிறையா பிரச்சனை இருக்குது. கழிவு நீர்கள் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி மஞ்சள் தொழிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. வட இந்தியர்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வட இந்தியர்கள் பிரச்சனை ஈரோட்டு கிழக்கில் இருக்குது, நிறையா ஈரோட்டில் இருக்குது. வேறு திருப்பூரில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கூட நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஈரோடு கிழக்கில் மறைந்த திருமகன் ஈவேரா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய செயல்பாடுகள் எப்படி தான் இருந்துச்சு? பெருசாக எதுவும் தெரியல. அந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்த மாதிரி ஒன்றும் தெரியல. அதே டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. மக்கள் பிரச்சனைகளாக என்னென்னா ரோடு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் டேஞ்சராக தான் இருக்குது. வேறு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோதான். மிச்சப்படி டிராஃபிக்லாம் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வராங்க. மிச்சப்படி எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது தொகுதியில்? மக்கள் பிரச்சனை பொதுப்படியாக அடிப்படை தேவைகள், டிச்சு கழிவு வெளியேற்றம், ரோடு, தண்ணி, இதெல்லாம் இருந்தாங்கிறது தான் பொதுப்படியாக மக்களுடைய பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க. வேலை வந்து ஏழை வேலைக்கு வேலை இல்லை. பணக்காரர் பணம் சம்பாதிக்கிறாங்க, அரசியலுக்குள்ளே போயிடுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 1008 தொழில் அவங்க பண்ணிடுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எதுவுமே இல்லை. கூலி தான், 500 ரூபா சம்பளமாக அந்த 500 ரூபா தான், அதுக்கு மேலே இல்லை. வாடகை கட்டணும், சோறு திங்கணும், துணிமணி பார்க்கணும், நல்லது கிட்ட எல்லாமே இதிலே பார்க்கணும். பத்துமா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுக்கலாம். நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இபியில், அந்த வேலையை பிடுங்கிட்டாங்க. சம்பளம் போடல, அந்த அம்மா இறந்ததில் அப்படின்னு 12 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த 12 வருஷம் வேலையும் பிடுங்கிட்டாங்க, சம்பளமும் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறது, பூவில் வந்து மாலை சுற்றி பொழைச்சிட்ருக்கிறேன். எத்தனை பணத்தை இறைக்கிறாங்க, 1000, 500, 10000, 20000 ரூபா ஓட்டு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல வேலை கொடுக்கலாம் இல்லைங்க. இந்த தொகுதியில் இதெல்லாம் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது, தீர்க்கவே மாட்டுறாங்க. அப்படின்னா என்ன பிரச்சனைண்ணா? பிரச்சனை இப்போ டிச்சில் தண்ணி கிடைக்குது, கொசு அடிக்குது, கொசு மருந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க, கொசு பயங்கரமாக கிடைக்குதுங்க. வந்து சாயந்தரம் இங்கே முடியலங்க ஸ்டாண்டில், அது ஒன்று. இப்போ டிச்சதில் தண்ணி அப்படியே ஒரே நாற்றம் அடிக்குது, அதை யாரும் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. மறைந்த திருமகன் ஈவேரா வந்து அவருடைய செயல்பாடு எப்படின்னு இருந்துச்சு? அது தெரியலைங்க, நான் அவரை பார்க்கலைங்க, சரியாக பார்க்கலைங்க. பார்த்துன்னு சொல்லலாம், பார்க்கல. இந்த தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் எதனால் நினைக்கிறாங்க? இல்லை, அடிப்படை பிரச்சனைனா எல்லாருமே எதிர்கட்சியால் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கட்சியில் இருக்கிற குறையை சொல்லுவாங்க. எல்லா குறையும் தீர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. வந்து 2 வருஷத்தில் திமுக ஆட்சி வந்து 2 வருஷத்தில் ஒவ்வொன்றா தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மறைந்த திருமகன் ஈவேரா அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னு இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அது மக்கள்கிட்ட பழகிறதுலும் சரி, செய்கிறதுலையும் சரி, அவரோட பர்ஃபெக்ட். இந்த தொகுதியிலுடைய அடிப்படை பிரச்சனையாக என்னென்ன இருக்குது? அடிப்படை பிரச்சனையாக சாலை வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, அதுவும் இப்போ நல்லா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நான் முழுசாக போட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனைனா அடிப்படை வசதிகளை பொதுவாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க, இனிமேலுக்கு செய்வாங்க. இந்த ஆட்சி வந்து இப்போதைக்கு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ திருமகன் ஈவேரா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அவரோட செயல்பாடுகள்லாம் வந்து சுமாராக தான் இருந்தது. இப்படி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் கட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நாளாக பிரச்சனையாகவே இருக்குது, தீர்க்கவே மாட்டுறாங்க. அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குது? ஈரோட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனை, சாலை போக்குவரத்து கொஞ்சம் இதாக இருக்குதுங்க, அதை கொஞ்சம் சீர் செய்யணும். ஆமாம், ரோடு சரியில்லை, கொஞ்சம் டிச்சு பகுதி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் குறைபாடெல்லாம் இருக்குதுங்க.
மக்கள் அது அவதிப்படுறது பார்த்தீங்கன்னா முதல்ல சாலை தான், ஒரு சீரமைப்பு இல்லாமல் இருக்குது. ரொம்ப காலமாக கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க மக்கள், அதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த மறைந்த எம்எல்ஏ திருமகன் ஈவேரா அவருடைய செயல்பாடு எப்படின்னா இருந்துச்சு? அவர் வந்து அவர் தொழிலுக்கு வருவார், தொழிலுக்கு வந்து மக்கள்கிட்ட குறையெல்லாம் கேட்டு தான் இருக்கிறாருங்க. அவருடைய இது இதாகிட்டார், காலமாகிட்டாருங்க. கொஞ்சம் நாங்களும் எதிர்பார்த்த ஒரு 5 வருஷம் இருந்த அவர் நல்லா அவர் பணி சிறக்க ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு. இடையிலேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. ஆளுங்கட்சி தான் ரொம்ப ஃபோர்ஸாக தீவிரமாக இருக்காங்க. விவிகே செல்வன் தான் வருவார். அவர் 10 வருஷமாக இருந்து ஈரோடுக்கு ஒன்றும் பண்ணதில்லைங்க தென்னரசு. பட் இவங்க வந்து இப்போ வந்த உடனே கூட 2 வருஷத்துக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. விவிகே செல்வன் சார் தான் வெற்றி பெறுவார். ரெண்டாவது சொல்ல போனோம்னாக்கா ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சாக இன்னும் இந்த ஈரோடு மக்களுக்கு இன்னும் பல வேலைங்க நல்லதாக ஆகும். ரோடு வசதி, சாக்கடை வசதி இது எல்லாமே செய்யணும்னாக்கா ஆளுங்கட்சிக்கு போட்டோம்னாக்கா தான் அதனுடைய பலன் வந்துட்டு ஈரோடு மக்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு சரியான இது ஒரு வாய்ப்பு. அதனால விவிகே செல்வன் அண்ணன் அவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். காங்கிரஸ் தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க தான் ரொம்ப மினிஸ்டர் இதெல்லாம் காசுலாம் 6000 தராங்களாம். அப்படியாண்ணா கொடுப்பாங்களே இந்த காசு? ஏடிஎம்கேக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு தென்னரசு மேலே நிறைய அதிருப்தி இருக்குது, அதனால வந்து தென்னரசுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் தான் எல்லாம். அப்படியா? ஆனால் திருமகன் ஈவேரா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வரந்தரல, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அவர் செயல்பாடு எல்லாரும் கூப்பிட்டாச்சும் வருவார், எல்லாருக்கும் வந்து நின்று போய் இது பண்ண வருவார். ஆனால் வந்து இப்போ வந்து அவரோட அனுதாபம் போட்டு நம்ம இவருக்கு வந்து கிடைக்கும் மெயினாக. எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொங்கு மண்டலம், கொங்கு மண்டலத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. இருந்தாலுமே ஆளுங்கட்சினால் அவங்க தான் ஜெயிப்புக்கு இன்னும் ஒரு 80% சொல்லலாம். இருந்தாலுமே மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆளுங்கட்சி எப்பயுமே வந்து இடத்தேர்தல் வந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கிறது. இந்த மக்கள் கையில் தான் எல்லாமே முன்னேற்றம் இருக்குது. சரிண்ணா, இல்லை விலைவாசி எல்லாமே உயர்ந்திருக்குது, எல்லாமே இருக்குது. பொங்கல் பரிசுலேருந்து எதுவுமே வரல, அதனால மக்களுக்கே தெரியும், தீர்ப்பு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெற்றி வாய்ப்பு காங்கிரஸுக்கு அவ்வளோ இல்லைங்க, அதிமுகவுக்கு தான் இருக்குது அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் விலைவாசி உயர்வு, தொழில் இல்லை, எந்த ஒரு பொருளும் காசு கொண்டு போனால் வாங்க முடியல. இன்றைக்கு ஒரு விலை நாளைக்கு ஒரு விலையாக இருக்குது, அதனால் அது இல்லாத இந்த ஸ்டாலின் வந்துங்க அதை எதையும் அறிவிப்பு கொடுத்துட்டு எதையும் செய்யலை, அது ஒரு முழு காரணம். இங்கே வந்து ஈரோடு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் வந்து பூரா ஜவுளி தான், ஜவுளியில் ரொம்ப பாதிப்பு, நூல் விளையாட்டுறோம் அதிகம். நாங்கள் தொழில் சரியே ஓடுறது இல்லைங்க, சரியா நூல் விளையாடுறதுனால. அதனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் வெறுத்து போய் தான் இருக்காங்க. ஆனால் மறுபடியும் என்ன நடக்குங்கிறது எலெக்ஷன் அப்போ பணம் காசை கொடுத்து ஏதோ பண்ணுறாங்களா எது பண்ணுறாங்களா அதெல்லாம் தெரியலிங்க. ஆனால் வந்து ஏடிஎம்கேவுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஈரோடு கிழக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்த மக்கள், எல்லா மக்களும் கலந்த ஒரு தொகுதி. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் வந்து இடைத்தேர்தல் இல்லை, ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. சரிண்ணா, இங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு ஒன்றும் நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. அண்ணா, நம்ம வந்து சீமான் அண்ணன் வருவார்னு ஒரு இது இருக்குது. ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கே இப்போ போட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஏன்னா காங்கிரஸ் இந்த டைமில் நல்லா பண்ணிகிட்ருக்கனால, அவர் இறந்துட்டார்ல அதனால் நல்லா போயிட்டுருக்கனால டிஎம்கேக்கு வாய்ப்பு அதிகங்கிறாங்க. ஆனால் அண்ணன் உள்ள வந்து இப்போ அவர் வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குன்னு எல்லா பக்கம் பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஆனால் இப்போ வந்து ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா தென்னரசு இருக்கார், ஏற்கனவே 2 வாட்டி வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் இது 3வது வாட்டி நிற்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து இவிகே சிலங்கவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பரிச்சயமான முகம் இல்லைல்ல, இதை பற்றி நான் பரிசுமையான முகமில்லைன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. விவசாயிகளுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, ஒரு தமிழனுக்காக என்ன தேவை அப்படிங்கிறது பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க வாய்ப்பு இருக்குது. இவர் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவர், சொந்த ஏரியா, அதனால் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் இரட்டை லட்சம் நம்ம பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பயம். ஓகே, ஏற்கனவே மக்களிட எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஆனால் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த முறை வந்து இங்கே தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாங்க, அதனால காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த வாட்டி ஏடிஎம்கேவே நிற்கிறாங்க, அதனால ஒரு சின்னம் வந்து ஒன்றா இருந்தாலுமே ஏடிஎம்கேவே வந்து நிற்கிறனால வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகவினர். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஏற்கனவே இருந்ததுனால சொந்த ஏரியான்றதுனால நல்லாவே களம் போயிட்டு இருக்கு. சரி, தற்போதுக்கு சூழ்நிலை அவங்க அதிமுக இருக்கிறதுனால பயம் ஒன்றும் கிடையாது. பயம் இல்லை.
முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணாமலையும் இங்க வரல, அவர் இலங்கைக்கு அவரோட ப்ராசஸுக்கு போயிட்டாரு. இதுவே என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. இவர் இங்க தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வராம ஏன் அவர் இலங்கை போனாரு அப்படிங்கறதும் ஒரு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் போறாருன்னா அவர் வந்து இணையமைச்சர், இவர் முருகன், அவர் போறது ஓகே. இவர் வந்து ஒரு மாநில தலைவர், இவர் அந்த இலங்கைக்கு எதுக்கு போயிருக்கிறாரு, இங்க வந்து மக்களோட மக்களா இருக்கணும்லங்கிறதும் ஒரு பின்னடைவு தான். அது மக்கள் எல்லாருமே பேசுறாங்க, கண்கூட கேட்கறோம். இல்லைன்னா இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ வந்து கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கூட வந்து பிஜேபியினர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் ஆதரவு தர்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு தேவையில்லை, நீங்க அமைதியா இருந்தாவே போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நான் சொல்லல, மக்கள் சொல்றோட ரிப்போர்ட்டுங்க. அதனால இது பத்தி நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லைங்க. பொதுவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க திமுக வந்ததுல இருந்தே சரியான அரசியல் ஈடுபாடுகள் எதுவும் இல்லை. அவங்க சொன்னபடி எதுவும் இது வரைக்கும் நடந்துக்கல. விலைவாசிகள் எல்லாம் அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. வீட்டு வரி, பால், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரோடு பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வருஷ கணக்கில் நோண்டி போட்டு அப்படி எதாவது இருக்கு. இது வரைக்கும் எதுவும் கிளியர் பண்ணல. ஏதோ கொஞ்சம் நல்லா ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இரட்டைலைக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஏடிஎம்கே போயிட்டு இருந்துச்சுங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டஃப்னு கேட்டிங்கன்னா அவங்க பணம், இங்கே ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா செஞ்ச விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டஃப். அவங்க அது முடியாம எல்லா பக்கம் போற பக்கம் எல்லாமே செவத்தில் அடிச்சு வந்த மாதிரி திரும்பி திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க. திமுக காரங்க போற பக்கம் எல்லாம் மக்கள் எல்லாமே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்காங்க, அது தர இதை தரம் சொல்லி பொய் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க ஏடிஎம்கேல. மறைந்த திருமகன் ஈவேர் அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்கண்ணா, நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. திடீர் மறைவு, யாருமே எதிர்பார்க்காத மறைவு. கிழக்கு தொகுதியில் அடிப்படை வசதிகள் தான் மெயினாக வந்து இது பண்ணுறாங்க. சில இடத்துல மெயின் வந்து வாட்டர் தாங்க. சில இடத்துல வாட்டர் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் வந்துட்டுருக்குது, சில இடத்துல வரமாட்டேங்குது. சில அவங்க எங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி வருது, அதே கொஞ்சம் இந்த ஏரியாவில் பண்ணுது அவங்க வீட்டிலாம் வந்து தண்ணி வர்றதுக்கு பயங்கரமான சிக்கலாக இருக்குது. மீதி அப்படின்னு பார்த்தா வேறு ரோடு பிரச்சனை தான், சாலையில் வந்து அதிகமான போக்குவரத்து நெரிசல், இந்த மாதிரி சில 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 பிரச்சனை தான் இருக்குது. தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அடிப்படை பிரச்சனை? நான் அது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி பிரச்சனை, இந்த டிச்சு ரோடு எங்கே போதும் ரோடு வெட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒன்று சரி பண்ணிட்டு வரேன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் சரி பண்ணிட்டு வராங்க. மேசனால் பண்ணிடுவாங்க வச்சுக்கலாம், அந்த ரோடு பிரச்சனையோ தண்ணி பிரச்சனையோ அவங்களுக்கு சரி பண்ணிட்டு வராங்க. மேசனால் பண்ணிடுவாங்க. இப்போ இதனால அந்த திமுக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டு வராங்க. அது சொல்கிற அளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. அடிப்படை பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோடு சரி பண்ணுறது, டாய்லெட்டு, இந்த டிச்சு இதெல்லாம் சரி பண்ணுறதெல்லாம் நிறையா இருக்குது இந்த ஏரியாவில் இருக்குது. ரோடு எதுவும் சரியில்லை. நாங்கள் வந்து ஈரோடு சுமை பணியாளரும் கைவண்டி தொழிலாளிங்க. இதில் மிகப்பெரிய ஒரு கிழக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு வசதி சுத்தமாக கிடையாதுங்க. ஒவ்வொரு தொழிலாளியும் அன்னன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டு அந்த வண்டி எடுத்து கூலி வாங்குறது பெருசாக இருக்குது. இதை வந்து ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல ஒரு செயலாக செஞ்சு கொடுத்தா ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ மறைந்த திருமகன் ஈவேரா அவர்களுடைய செயல்பாடு எப்படின்னா இருந்துச்சு? அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வந்து வந்தார் வந்து 2 ஆண்டுகள் கூட ஆக இல்லாதனால இறந்து போனதுனால அவருடைய முழு முயற்சி வந்து என்னென்னு தெரியலைங்க. அடிப்படை பிரச்சனைனாக்கா எல்லாமே இந்த இப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் சீக்கிரமாக போடுறாங்க. அதாவது 2 நாளில் இந்த பேச் ஒர்க்கெலாம் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் பண்ணவே இல்லை, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அறிவித்ததுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறாங்க. திருக்கவே பட மாட்டேங்குது இந்த பிரச்சனை. அப்படின்னா என்ன பிரச்சனைனா? கொஞ்சம் சுகாதாரம், அப்புறம் தண்ணி இந்த மெயின். மற்றபடி இங்கே இருக்கிற மினிஸ்டர் வந்து அருமையான ஆள், சுமுத்துசாமி, மிச்சமான ஆள், அருமையாக கோஆப்ரேட் பண்ணுறாரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெருந்தன்மையாக நடக்கிறாரு. மறைந்த திருமகன் ஈவேரா எம்எல்ஏ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? ஜெயிச்சாரு அவ்வளோதான், மற்றபடி எங்கேயும் இது பார்த்ததில்லை நாங்கள். செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆள் விட்டுலாம் சொல்ல மாட்டார், அவர் ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணிடுவார். மறைந்த எம்எல்ஏ திருமகன் ஈவேரா அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னா இருந்துச்சு? ஆனால் அதை சொன்னலங்க, சரியில்லைங்க. இப்போ இந்த எலெக்ஷன்னால தான் இந்த பேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கர வண்டியில் கீழே விழுவுது, ஆக்சிடென்ட் ஆகுது, டிராஃபிக் ஆகுது. இப்போ இந்த ரீஎலெக்ஷன் வரவும் தான் இந்த பேட்ச் எல்லாமே பண்ணாங்க, எல்லா ஏரியாவிலையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எது இந்த கிழக்கு தொகுதிக்கு மட்டும், மற்ற தொகுதி நான் இன்னும் போய் பார்க்கல அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. எலெக்ஷன் நடக்க வேண்டிய ஏரியாவுக்கு எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இந்த தொகுதியினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனைகளாக எதுனா பார்க்குறீங்க? சாய கழிவுநீர் பிரச்சனை தாங்க. தோல் சத்த நீலாம் வந்து காவேரி ஆற்றுல கலக்கிறனால வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிக பேர்த்துக்கு கேன்சர் உண்டான காரணமே அது குடிநீர் ஆதாரனால வரதுதான். ஈரோட்டில் கேன்சர் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த அக்ரஹார பகுதி மட்டும்தான். அதுக்குனால மாற்று ஏற்பாடு இன்ன வரைக்கும் பண்ணல. குறைகள் என்னென்ன இருக்குது, பிரச்சனைகள்? ஏற்படாத குறைகள் என்னென்னா இந்த சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன்,
இலவச வேட்டி சேலை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்குது. காரணம் என்னங்கன்னா, இன்றைக்கி தயாரிப்பு ரொம்ப கம்மி. தயாரிப்பு கொடுத்தா கூட தயாரித்து மக்கள் மத்தியில் வந்து சேர மாட்டேங்குது. அது காந்தி வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாருன்னா இன்னும் நல்ல பேர் வரும். அடிப்படை பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருந்தது, அதையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரிய சாதனை தான். ஈரோடு மக்கள் போகிறதுக்கு ஜவுளி ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு, நூல் விலை ஏறி குறைஞ்சிருக்கு. அதனால் உள்ளவங்க பாட்டி அதர் பாட்டி வெளியிலேருந்து யாரும் வர்றதில்லை. இப்போ வியாபாரமே ரொம்ப மந்தமாக இருக்குது. அப்புறம் அதெல்லாம் இப்போ எலெக்ஷன் பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க வாட்டுக்கு அது நடந்துகிட்ருக்காங்கன்னா நமக்கு இங்கே வியாபாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அப்புறம் மற்றபடிக்கு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்களுடைய பிரச்சனை அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஆனால் இப்போ நிறைய இந்த கழிவு நீர் பிரச்சனை நிறையா இருந்தது. இப்போ இருந்த கவர்மெண்ட்டு வரப்போகிற கவர்மெண்ட்டு சரி செய்கிற நம்புகிறோம். இவிகே சிலங்கோன் வந்து 25,000 50 ரோடு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். மற்றபடி வந்து இங்கே வெற்றி வாய்ப்பு மிக நல்லா இருக்குது. அப்படி இருக்கிற இதில் வந்து 10 வருஷமாக வந்து ரூலிங்கில் இருந்து அந்தாண்டி திமுக வந்து செய்ய முடியாததான் ஒரு 1.5 வருஷத்தில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சார். அந்த பணியை வந்து மீண்டும் தொடரணுங்கனாக்கா இவிகேஸ் வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வரணும். அப்போ தான் வந்து நல்லது நடக்கும். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ஒரு 2 பீரியட் இருந்தபோது அவருடைய சாதனைன்னு எதையும் சொல்ல முடியாது, எல்லாமே 0. உங்களுக்கு யாருன்னா வருவாங்கன்னு தோணுது? நான் நாம் தமிழர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நாம் தமிழர் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேச்சில் அவங்களுடைய வீரம் இருக்குது, வீரத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லா மக்கள்கிட்ட கேட்டவா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குறையாக ஈரோட்டில் வந்து அதிகமாக வட மாநிலத்தவர்கள் தொல்லை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அது உண்மை தான். எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க. போகிற போக்கில் அவங்களே நம்மளை கேள்வி நிறையா கேட்குறாங்க. ஈரோடு இந்த சைட்லாம் பார்த்தாக்கா பஜார் சைட்லாம் போனால் அவங்க தான் அதிகமாகவே இருக்காங்க. 1-2 பேர் இருந்தவங்க இன்றைக்கி பானிபூரி கடையிலேருந்து நிறைய பேர் அவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. நம்ம அவங்களை கேள்வியும் கேட்க முடியல, கேள்வி கேட்டால் அவங்க நம்மளை அடிக்க வந்துடுவாங்களாட்ருக்கு. அதுதான் நிலைமை, இப்போதைக்கு நிலைமை அதுதான். ஆனால் இங்கே மக்களுக்காக யார் அமைச்சரானாலும் நிலைமையில செய்கிறாங்களேன்னு சொல்ல. ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி இவங்க ஆட்சியிலும் சரி வட மாநிலத்துக்கார் வந்து அதிகமாக உள்ளே வராங்க. அவங்கள வந்து மெயினாக தடுக்கணும், நமக்கு வேலையில்லாமல் போகுது. மெயின் வட மாநிலத்துக்கார கொண்டு வந்து இறக்கி இப்போ இங்கே எஸ்கேம்ங்கிற ஒரு கம்பெனிலேயே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க வட மாநிலத்துக்காரர்கள் அடித்து மேற்கொண்டு அவங்களையே வந்து மறுபடியும் அவங்க வேலைக்கு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அடிமட்டம் போயிட்டுருக்கோன்னு நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்கள ஒழிச்சு நமக்கு வேலையை கொடுக்குற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும் போதும். ஆனால் திமுகவினர்கிட்ட கேட்டுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, வந்து அதிமுகவினர் வந்து எந்த வேட்பாளர்னே தெரியல, அவங்களுக்குள்ளேயே கட்சி பூசல் வந்து அதிகமாக இருக்குது, உட்கட்சி பூசல், இதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ சாதகம் கிடையாது, பாதகம் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் வந்துருக்காங்க. அது எந்த ஆதரவாளர் பற்றி ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே தான் தொண்டை இருப்பான். இந்த ஆதரவாளர் அந்த யாருமே கிடையாது. பள்ளிப்பாளத்தில் நிறைய பாலம் கட்டுறாங்க, அந்த மாதிரி அதிகமாகுது. அதெல்லாம் கொஞ்சம் இது சரி பண்ணலாம் ப்ரோ. ரோடு பிரச்சனை இருக்கு ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்குக்கு முக்கும் வயசை வச்சுருக்காங்க ப்ரோ. அதனால் நிறைய பேர் குடிச்சிட்டு அப்படியே அங்கங்கே ஷேம்லெஸ்ஸாக படுத்துருக்காங்க ப்ரோ. சரி ஓகே. அது டிஸ்டர்பன்ஸ் அதான் ப்ரோ, பப்ளிக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரோ. அப்புறம் கோயம்புத்தூர் சென்னையோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் ப்ரோ எல்லா இடத்தையும். காங்கிரஸ் தான் எங்களை தான் வருவாங்க டிஎம்கே, அதை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆனால் அதிமுகவுக்கும் இப்போ வந்து இரட்டை இலை சின்னம் கிடச்சிருக்குது, அது ஒரு வாய்ப்பாக அவங்க பார்க்குறாங்க. இரட்டை இலை கையினா வந்து கையை விட இரட்டை இலை உங்களுக்கு ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் யாரு டிஎம்கே தான் வருவாங்க. பிரச்சாரம்லாம் எப்படி மேம் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். இப்போ வந்து அதிமுகவினரும் திமுகவினரும் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தென்னரசு அவர்களும் வந்து ஒரு 2 வாட்டி இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவர். இவி கே சிலங்கன் அவர்களுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கப் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட் வந்து புதுமுகம், உங்களுக்கு எப்படி மக்கள் ஆதரவு தர்றாங்களா? இப்போ ஏன்னா ரெண்டு கட்சிகளுமே இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யலையே. அப்படி இருக்கும்போது சீமானும் நாம் தமிழர் கட்சிகள் மக்களுக்காக நிறைய இடத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கு தான் ஆதரவு, பேராதரவு. எல்லா இடத்துலயும் நாங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வட மாநிலத்தவர் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனை எங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வட மாநிலத்தவர்களால் ரொம்ப நிறையவே பிரச்சனை இருக்கு. இப்போ அதிமுக திமுக இரு பெரும் கட்சிகள் இவங்களை மீறி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமே அது ஒரு பை எலெக்ஷன்,
இனிமே அவங்களுக்குலாம் இங்க வேலையே இல்லை, வாய்ப்பும் வாய்ப்பும் கிடையாது, இனிமே எங்களுக்கு தான் வாய்ப்பு. பிரச்சாரம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் வாக்குக்கு வந்து பணம் கொடுத்தா வாக்கு வாங்குறாங்க. நாங்கள் வந்து பணம் கொடுக்காம எங்களுடைய கட்சியோட கொள்கைகளை, கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம் அப்படின்னு எங்கள் கட்சியோட கொள்கையில சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று நம்ம என்ன சொல்றோம்னா, 10,000 கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறான் அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட வந்து இன்னும் ஒரு 20,000-30,000 கொள்ளடிக்க போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 7,00,000 கோடி கடன் இருக்கு. எடப்பாடி உள்ள வரும்போது 4,00,000 கோடி கடன். ஆனால் அப்பயே வந்து ஸ்டாலின் என்ன சொன்னார், தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாடு 7,00,000 கோடி கடனில் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை பார்த்தீங்கன்னா 4,00,000 கோடி தான் கடன். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு 7,00,000 கோடி கடன் வந்துருச்சு இந்த 2 ஆண்டில். இப்போ 2 ஆண்டில் ஸ்டாலின் 2,00,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. நிர்வாகம் சரியில்லை, இதெல்லாம் வெற்று அறிக்கைகள். மக்களுக்கு 1,000 ரூபா தரனாங்க தரல, கேஸ் விலை குறைக்கிறாங்க குறைக்கல. நீங்கள் இப்போ வந்து ஒரு வளர்ந்துரும் கட்சி, இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் பணம் எங்கிறது வருது, எப்படி செலவு பண்ணுறீங்க? நாம் தமிழ் கட்சி பொறுத்தவரையிலுமே மற்ற சேனல்லாம் சொல்ல மாதிரி பணம் வெளிநாட்டிலேருந்து வருது, ஆகாயத்துலேருந்து வருது, அந்த மாதிரிலாம் வரல. ஒவ்வொருத்தரும் தங்களோட உழைப்பை போட்டு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் வரோமா, 10 பேர் ஒரு மகிழ்ந்து பிடிச்சி வரோம்னா அந்த சொந்த காசு தான். அந்த 10 பேருக்கும் 100-100 ரூபா போட்டு தான் மகிழ்ந்து போகிறோம். தேநீர் சாப்பிட வரோமா, பொறுப்பாளர் ஒரு 4 பேருக்கும் அந்த செலவு ஏற்றுக்கிறாங்க. டிஃபன் சாப்பிட போகிறோமா, பொறுப்பாளர் 5 பேருக்கு அவங்க செலவு ஏற்றுக்கிறாங்க. இங்கே ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு எங்களுடைய ஒரு நாள் வேலையை விட்டுட்டு செய்கிற உழைப்பது ஒழிய எங்களுக்கு வெளியிலேருந்து எங்கேயும் காசு வரல. அது வந்துங்க நம்ம முஸ்லீமுக்கு யாருக்கு எது செய்கிறாங்களோ அவங்களும் செய்வோம் போடுவோம். முஸ்லீமுக்கு யாருன்னா செய்கிறதா தெரியுது, அதிமுகவா திமுகவா? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா, என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு இல்லை, நம்ம மாதிரி நல்ல மக்களுக்கு உதவி செய்யணுங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தல் இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தென்னரசு அவர் நிற்கிறாரு, திமுகவில் ஈவிகே சிலங்கவன் நிற்கிறாங்க, யாருக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வாய்ப்புன்னா காங்கிரஸ் ஜெயிச்சா நல்லா இருக்கும். காங்கிரஸ் ஜெயிச்சா ஆமாங்க, ரெண்டுக்குமே சமபலம் தான் இருக்கும். ஏனென்றால் இது வந்து ஏடிமிக்கினுடைய தொகுதி. இந்த ஏடிமிக்கினுடைய தொகுதியில் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு கோஷ்டி பூசல் மாதிரி இருக்கிறதுனால வந்து மக்களுடைய மனநிலைகள் வந்து சரியாக இல்லை. அதனால் வந்து இப்போ ஆளுங்கட்சியினுடைய இது வந்து செயல்பாடுகள் கரெக்டாக இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது வந்து ஆளுங்கட்சியினுடைய இது கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பாக கருதலாம். ஆனால் இந்த இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தால திருமகன் ஈவேர் அவர்கள், அவர்களோட செயல்பாடுகள் எப்படி நடந்தது? அவர் நிறைய பணிகள் செஞ்சுட்டு தான் இருந்தார். அவர் பாவம் ஆண்டவன் வந்து அவரை சீக்கிரத்தில் கூட்டிக்கிட்டதுனால இப்போ அவர் விட்ட பணிகளை வந்து யாரு தொடருவா அப்படின்றது மக்கள் எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. தப்பர்களுக்கு யார் என்ன பண்ணாங்க, எந்த கட்சி என்ன என்ன உதவி பண்ணுச்சு, எல்லா கட்சிக்கு நாங்க போறோம் வரோம் போறோம் இல்லைங்களா, அந்த கலைத்தாய்க்கோசரம் தான் நாங்க நாங்க எல்லாம் பறையாட்டம் நாங்க தப்பாட்டம் நாங்க எல்லாம் பண்றோம். யார் என்ன பண்ணாங்க? கலைநூறும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எந்த கட்சிக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு? திமுக கட்சி தான். திமுக தான். என்ன காரணம்? ஏன்னா நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் நல்லா போயிட்டுருக்காங்க. யங்ஸ்டராக இருக்கீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நாங்கள் நிறைய பேர் கேட்டப்போ வந்து நாம் தமிழர் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. நீங்கள் ஓட்டு போடலையா? நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படியா? ஆனால் வாய்ப்பு வந்து டிஎம்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். நாம் தமிழரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அது வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்தால் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேசுகிறாரு, வந்தால் நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக. கேண்டிடேட் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா? நல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பணம் எதாவது தர்றாங்களா ஓட்டுக்கு? அதனால் இது தரதில்ல, அவங்களே இது பணம் தர பணம் தரதில்லையா? அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். சரி, அப்போ திடீர்னு தவிர்க்க முடியாத காரணத்தால் இறந்ததுனால இப்போ வந்து வெற்றி வாய்ப்பு அவங்க அப்பாவுக்கு தான் இருக்குது. சரி. ஆனால் இப்போ அதிமுக உணர்வும் நல்லா பிரச்சாரம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் அதிமுக கரவிஷ்டி பல மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, அவங்க இப்போ வாய்ப்பு இருக்குதுன்னு முதல்ல அவர் தான் இருந்தார். சரி, ஏடிஎம்கேல அவர் இருந்தார், அவரும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார். ரெண்டாவது என்னென்னா, மேலே வந்து ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது சப்போர்ட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்து கை சின்னாச்சு வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். திமுக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு இதாக இருக்குது. யோகேஸ்வரி அவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் ஆட்சி இருக்குது. அப்படிங்கும் போது இப்போ அவங்க வந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் இருக்குங்க அவங்க தான் இருக்காங்க. சப்போஸ் எதாவது நல்ல திட்டம் பண்ணணும், இல்லை மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அவங்களால மட்டும்தான் முடியும். ஆனால் அதிமுக அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து வரலாற்றையும் நாங்கள் மாற்ற போகிறோம், இடைத்தேர்தலில் வந்து எப்போவுமே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற பெம்பத்தை நாங்கள் உடைக்க போகிறோம். எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் ஜெயிச்ச ஒரு பெரியாளானாரோ அது மாதிரி இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தேர்தல் அப்படிங்கிறாங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே வந்து டேலண்ட், தனிப்பட்ட முறையில் டேலண்ட் இருக்குது. யாருமே டேலண்ட் இல்லாமல் அரசியல் யாரும் பண்ண முடியாது. சரிண்ணா, அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கேதில் ஒரு டேலண்ட் இருக்கும். இது யார் டேலண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அறிவுபூர்வமான கேள்வியோ கொஸ்டினோ கிடையாது. யார் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, யாருக்கு மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மக்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பிரச்சாரம் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட
தலைவர் ஈவி கே சிலங்கோவன் அவர்களுக்கு தொகுதி மக்கள் அன்பும் பாராட்டும் ஆராதனையும் மலர் தூவுவதும் மிக அவர்களை 100% வரவேற்கும் தக்கும் விதமாக இருக்கின்றது. சார், நாங்கள் அதிமுகவினர்கிட்ட நிறையா கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இரட்டை இலை சின்னம் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு, அதனால இரட்டை இலை சின்னம் இருந்தால் போதும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். இது வந்து என்னதான் வந்து ஒரு பை எலெக்ஷனில் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தாலுமே நாங்கள் ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும், இரட்டை இலை சின்னத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்படி போன அசம்பிளி எலெக்ஷனில் ஆட்சியை இழந்தாங்க அப்படின்ற கேள்வியை நான் கேட்டதான். தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக நம்ம கேட்குறோம், அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டோம். சரி சார், இப்போ வந்து இவிகே செலங்கோன் அவர்களை ஜெயிச்சா எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் தென்னரசை விட அதிகமாக பெற்று இந்த இடைத்தேர்தல், அதாவது ஆளுகின்ற மத வர்க்கத்திற்கும் ஜனநாயக வர்க்கத்திற்கும் நடக்கின்ற போட்டி, இதில் இப்போ மத வர்க்கம் எப்படி வருதுன்னா, அதிமுக அரசு அதிமுக அரசு ஆட்சி செய்யும் போதும் அதிமுக கட்சி இருக்கும் போதும் ரெண்டு விதமான அதிமுகவை மக்கள் பார்த்தனர். ஒரு அதிமுக அமித்ஷா திமுக திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு அதிமுக இபிஎஸ் தலைமையில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு இடையில் சகோதரி சசிகலாவும் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்கின்றார். ஆகவே அதிமுக என்பது நான்காக பிளவுபட்டு வேட்பாளருக்கு தேர்ந்தெடுக்க, சின்னத்தை தேர்ந்தெடுக்க உச்சநீதிமன்றம் வரை சென்று இன்றைக்கு. சார், அதான் சார், இப்போ வந்து ஒன்றிணைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கீழ் வந்துருச்சு இல்லையா? ஒன்றிணைந்த அதிமுகன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க எங்க சொன்னாங்க? ஓபிஎஸ் வந்தாரா? ஓபிஎஸ் இப்ப பிரச்சாரத்துக்கு வந்தாரா, வருவாரா? டிடிவி தினகரன் இன்றைக்கு ஒன்றிணைந்த இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வருவாரா? சகோதரி சசிகலா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு இபிஎஸ்க்கு ஆதரவாக இங்கே நடைபெறுகின்ற, அதாவது வேட்பாளர் தென்னரசு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வருவாரா? சார், திமுகவினர் வந்து உங்களுக்கு வாக்கு சேகரிக்க வர்றாங்களா? ஏன்னா வந்து காங்கிரஸ்க்கு தொகுதி ஒதுக்கிட்டா திமுகக்காரங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுது, இது எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கிற இடத்துல இன்றைக்கு திமுக வேலை செய்யாதுன்னு சொன்னாங்க, முற்றிலும் தவறு. கள நிலவரம் பார்க்கணும். இங்கே தாமு அன்பரசு அவர்கள், கே நேரு அவர்கள், பொன்முடி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியது மிகவும் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியுள்ளது. கூட்டணி தர்மத்தை எப்படி காக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆட்சி செய்வது நல்லரசு, தோல்வி பெறுவது தென்னரசு. டிஎம்கே தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க தான் ஆளுங்கட்சி. இடைத்தேர்தலில் எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க தான் எல்லாத்துக்குமே பார்த்து பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. 1008 விமர்சனம் இருக்கலாம், இருந்தாலும் அப்புறம் அவங்க தான் வருவாங்க. நிறைய மக்கள்கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து ரோடெல்லாம் பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் என்ன செஞ்சு கொடுக்கல, அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ரோடு இருக்கா, இந்த ரோட்டில் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த பக்கம் போக முடியும். அந்த ரோடு போய் மேட்டூர் ரோட்டில் திரும்பினீங்கன்னா எந்த ரோட்லேயும் போக முடியாது. ரோடு வசதி சரியில்லை, அதுக்கு காரணம் இவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தால் ஏடிஎம்கே ஆச்சு, அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையுமே ரோடை போடல. பாதாள சாகர திட்டமே ஃபெயிலியர் தான், ஃபெயிலியர் தானே உங்களுக்கு தெரியுமில்ல, ஃபெயிலியர் தான். அது ஒன்றும் சரியில்லை. கேட்டப்போ அதை தான் நாங்கள் நோண்டோம், அதை தான் நாங்கள் பறிக்கிறோன்னு மாற்றி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கும். எப்படினா பிரச்சாரம்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா சிறப்பாக பண்ணின்னு இருக்கோம். இங்கே ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு எதிரான நிலையில் இருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கிற கூட்டணி வந்து பிஜேபி கூட இருக்கிறதால மக்கள் ரொம்ப வெறுப்போடு இருக்காங்க. இங்கே பிஜேபி அடியோடு எதிர்க்கிறாங்க, பிஜேபி அடியோடு எதிர்க்கிறாங்க. இங்கே இருக்கிற திமுக ஆளுங்கட்சியை வந்து இவங்க வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கோபமாகவே இருக்காங்க அவங்க மேலே. நாங்கள் சைக்கிள் சின்னத்தில் முதல் முதலாக இங்கே நிற்கிறோம், இந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் நிற்கிறோம். எங்கள் தேசிய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் இங்கே வேட்பாளரை நிறுத்தி, கருணாகரன் என்ற அவரை வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு. அவருக்காக நாங்கள் பணியாற்றுறோம். தமிழ்நாடு பூரா சமாஜ்வாதி கட்சி சின்னத்தை கொண்டு போகிற நோக்கத்தில் இந்த சைக்கிள் சின்னத்தில் இங்கே நிற்கிறோம். உண்மையான விஷயம் தான், மக்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. பொதுவாகவே வேலை வாய்ப்பு குறைவுக்கு காரணம் வந்து மோடி தான். 10 கோடி பேருக்கு மேல வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அதுல வந்து 1 கோடி பேருக்கு கூட வேலை வாய்ப்பு இல்லை. வேலை
இழப்பு தான் அதிகமா இருக்கு. இந்த சமாஜ்வாதி கட்சி வடமாநிலத்து கட்சி தானே? வடமாநிலத்து கட்சி, மகாத்மா காந்தி கூட வடமாநிலம் தான், அம்பேத்கர் கூட வடமாநிலம் சொல்லலாம். அதாவது வந்து வடமாநிலத்துல யார் இந்த கட்சி ஆள்றாங்க, சமத்துவத்தோட சமதர்ப்பத்தோட ஆட்சி நடத்துறாங்களா அப்படின்றதுதான் முக்கியம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டுருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய, நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.